ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வாரம் முழுவதுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வார இறுதியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்லேயே ஒரு சின்ன ஏரி ஒன்று இருந்துச்சு. வார இறுதியில் எப்போவுமே அந்த ஏரிக்கு போவாங்க. அங்கே போயிட்டு இவங்க கொண்டு போகிற அந்த தூண்டில்களை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பாங்க. அந்த மீன்களை சமைச்சு சாப்பிடுவாங்க. இது எப்பவுமே வாடிக்கையாக நடக்கிறது தான். அதே போல் அந்த வார இறுதியுமே வருது. உடனே ஒரு நண்பர் இன்னொருத்தர்கிட்ட, என்னப்பா இந்த வாரமுமே மீன் பிடிக்க போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த நபருமே சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே அந்த ஏரிக்கிட்ட போகிறாங்க. அந்த ஏரி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த ஏரியில் நிறைய மீன்களுமே இருக்குது. இப்போ ரெண்டு பேருமே பக்கம் பக்கம் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய தூண்டில்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல் நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டுது. ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாரு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று பெரிய பெரிய மீன்கள்லாம் அவருக்கு மாட்டுது. எல்லா மீன்களையுமே ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் எடுத்து அந்த ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாரு. இப்போது இரண்டாவது நபர்கிட்ட, என்னப்பா என்னாச்சு நீ ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு மீன் கூட சிக்கலை போலியே அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இரண்டாவது நபர் வந்து, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா உடனேவா மாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது நபரோட தூண்டில்ல, இதுக்கு முன்னாடி இந்த முதல் நபர் பிடிச்சார் பார்த்தீங்களா, அந்த மீனை விட ரொம்ப பெரிய ரொம்ப அழகான ஒரு மீன் வந்து மாட்டுது. அந்த மீனை இந்த இரண்டாவது நபர் எடுக்கிறாரு. எடுத்துட்டு மறுபடியும் ஏரிக்குள்ளேயே போட்டுறாரு. இந்த விஷயம் இந்த முதல் நபருக்கு ஒன்றும் புரியலை. என்னாச்சு இவருக்கு, நல்ல பெரிய மீன் தானே, எதனால் விட்டாருன்னு தெரியலையே. சரி ஏதாவது காரணம் இருக்கும், நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது நபருக்கு தொடர்ந்து பெரிய பெரிய மீன்களாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் ஒரு மீனை கூட எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வைக்கவே இல்லை. எல்லா மீன்களையுமே திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த முதல் நபர் கேட்குறாரு, ஏன்ப்பா அப்படி பண்ணுற, நாம் இந்த மீன்களெல்லாம் பிடிச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம், நம்முடைய வார இறுதியை ரொம்ப மகிழ்ச்சியாக கழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். ஆனால் நீ என்னடானா கிடைக்கிற எல்லா மீன்களையுமே எடுத்து எடுத்து திரும்ப போட்டுக்கிட்டே இருக்க, அதுவும் அந்த மீன்கள்லாம் பெரிய பெரிய ரொம்ப அழகான மீன்களாக இருக்குது, எதனாலப்பா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபர் இரண்டாவது நபர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த இரண்டாவது நபர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போது நாம் கொண்டு வந்திருக்கிற அந்த பாத்திரம் இருக்குது பார்த்தியா, அந்த பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்குது, நாம் ஒரு தோசை சட்டி மாதிரி கொண்டு வந்திருக்கோம்ல, அதில் தான் நம்ம எப்படி மீனெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டு இருப்போம், நான் பிடித்த எல்லா மீனுமே அந்த தோசை சட்டியை விட ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அந்த மீன்களை நம்மளால் சரியாக அந்த தோசை சட்டியில் போட்டு வறுக்க முடியாது, அப்புறம் எப்படி நம்ம சாப்பிட முடியும், அதனால தான் நான் மறுபடியும் அந்த பெரிய மீன்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாத்திரத்துக்கு தகுந்தாப்பில் ஏதாவது மீன் மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே முதல் நபருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன்ப்பா, ஏன் என்னாச்சு, நீ இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கல, இப்போது ஒரு பெரிய மீன் சிக்கிச்சுன்னா அந்த மீனை அப்படியேவா எடுத்து நீ அதை பாத்திரத்தில் போட சமைக்க போகிற, அந்த மீனை நீ கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக மாற்றிக்கலாமே, அதை தவிர்த்துட்டு இவ்வளோ நேரமாக நீ பெரிய பெரிய மீன்கள் கிடச்ச எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்ட, இப்போது கிட்டத்தட்ட சாயங்கால நேரமே ஆயிடுச்சு, இப்போ நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான், இப்படி தேவையில்லாமல் எல்லா வாய்ப்புகளையுமே வீணடிச்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது நபருக்கு புத்திமதி சொல்கிறாரு. இப்போவே இந்த கதையில் வந்தது போல தாங்க, இந்த இரண்டாவது நபர் போல தான் நம்ம உலகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு சின்ன காரணம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி அந்த வாய்ப்புகளை தவற விட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலப்போக்கில் எல்லா வாய்ப்புகளுமே முடிஞ்சு அதுக்கப்புறம் வாய்ப்புகளே வராத சூழ்நிலை வரும்போது தான் அவங்களுக்கு புரியும்,
அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வாய்ப்புகளை வீணடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை மட்டும் எப்போவுமே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எல்லா தருணங்களையுமே ஒரு வாய்ப்புகளாக நினைக்க ஆரம்பிங்க. எல்லா வாய்ப்புகளையுமே ஒரு வெற்றிக்கான பாதையாக நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வாய்ப்புகளையுமே நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்களுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்களுமே ஒரு பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.